السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونصلي على رسوله الكريم، أما بعد، جميع الدنيا ஜாமியாவின் நிர்வாகத்தின் செயலாளர்களே, மரியாதைக்குரிய பொருளாளர்களே, சிறந்தக்குரிய ஜாமியாவின் பேராசிரியர்களே, அல்லாஹ் தங்களை எல்லாம் தன்னுடைய வீட்டுக்காக தேர்ந்தெடுத்திருந்தான். அல்லாஹ் தன்னுடைய சத்தனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் உங்களுக்கு கிடைத்துவிட்டார். அது ஏராளமான கைது உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பது கூறலாம். அல்லாஹ் நமக்கெல்லாம் பெரும் பேரை அன்பானவர்களே, பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதனுடைய அந்தஸ்து என்ன, உயர்வு என்ன, பயன் என்ன, இதை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதில் முழு மாணவன் ஈடுபாடுகிறோம். மாணவர்கள் என்ற இந்த நிலை ஒரு பொதுவான பெயர். ஆங்கில கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள், இஸ்லாமிய கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் பெயர் பொதுவாக இருக்கிறது. மாணவர்கள் என்ற பெயரை பெற்ற உங்களுடைய பங்குகளும் மனப்பாடும் அது தனி அந்தஸ்து. உங்களிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண் எதிர்பார்க்கின்ற பயன்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண் அவர்களை எதற்கு தயாராகிறார்கள் என்றால், அது முழுமையாக உங்களுடைய கோணத்தில் இருந்து வருகிறது. அன்பான மாணவர்கள், பள்ளிக்கூடத்துடைய கல்விகள் பொருளில் கொடுத்தார், சம்பாதிப்பதற்கான வேலைகளை தருவதற்கான அரசு துறைகளில் அதிகாரிகளாக அலுவலர்களாக ஆனதற்காக. ஆனால் மதுரசாவுடைய கல்வி இது வேலை தருவதற்காக உள்ள கல்வி அல்ல, பொருள் ஈட்டுவதற்காக உள்ள கல்வியும் அல்ல. நம்மை படைத்த அல்லாஹ்வே, நாம் வாழ்கின்ற உலகத்தை படைத்த அல்லாஹ்வே, தெரிந்து கொள்வதற்காக உண்டான அந்த அல்லாஹ் எதை
செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்கின்றார். எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எந்த செயற்பாடுகளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக எந்த செயற்பாடுகளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தமின்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய வேலைக்காரர்களாக சுருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேலைக்காரர்களாக அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தின் வேலைக்காரர்களாக நாம் ஆகிறோம். இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தின் வேலைக்காரர்களாக ஆகுவதற்கு எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள்? காரணம் என்ன? அரசாங்க அனுபவம் என்றால் அதற்கு அந்தஸ்தே தனி. வேலையுடைய வயது குறைந்து சத்து போன்ற வரைக்கும் காசுகளும் பணங்களும் அரசாங்கத்திலும் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் தனியார் கம்பெனிகளாக இருந்தால் வேலை செய்கின்ற காலம் வரைக்கும் தான் சம்பளங்கள் வேண்டும். இப்படியான பலவிதமான வசதிகள் இருப்பதன் காரணமாக அரசு அலுவலர்களாக கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் நாம் வாக்களித்து உண்டாக்கிய அரசாங்கம், நாம் வரி செலுத்து நடத்துகின்ற அரசாங்கம், அந்த அரசாங்கம் தன்னுடைய அலுவலர்களுக்கு உதவிகளும் வசதிகளும் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சியும் செய்வது என்றால் நாம் எந்த அல்லாஹ்வின் அரசாங்கத்தின் வேலைக்காரர்களாக இருக்கோமோ அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? இதை சிந்தனை கொண்டு வர வேண்டும். ஆனால் நாம் சம்பளத்திற்காக சம்பாதிப்பதற்காக பொருளிக்குவதற்காக இந்த கல்வியை கற்கவில்லை. அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலைக்காரர்களாக ஆகுவதற்காகத்தான் படைப்பு நாம் கல்வி பெறுகிறோம். ஆனால் அப்படி என்றால் மனித இயல்பின்றாலும் எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி உணவு உண்ணுவது, எப்படி உலக தேவைகளை நிறைவேறுவது என்றெல்லாம் கவலைகள் உண்டாகலாம் அல்லது சந்தேகங்கள் உண்டாகலாம். ஆனால் இவையெல்லாம் சொல்லி செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அனுபவ ரீதியாக மண் காணவில்லா தான் அல்லாஹும் அல்லாவுக்காக யாராக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குத்தான் ஆரம்பிக்கிறான். நோக்கமாக இருந்து அந்த நோக்கத்தை காசானாக்கி சொல்வது என்பது வேறு, காசு நோக்கம் அல்ல ஜீன் நோக்கம் என்று நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது காசுகள் பணங்கள் கிடைப்பது அன்பானவர்களே இரண்ட அந்தஸ்தில் உள்ள மாணவர்கள் மதரசாவுடைய செயல் இது ஒழுக்கத்துடன் இணைந்த ஆக ஒழுக்கத்தை உண்டாக்குவதற்காகத்தான் ஏழாவது காலம் ஒன்னாவது சூறாவிலிருந்து 7-8 வரை நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, உங்களுடைய அகலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எது ஹலால் எது ஹராம் இதைத்தான் சுற்றி சுற்றி எந்த வகுப்பில் போனாலும் பேசுவார்கள். மிக இலகுவாக சில விஷயங்கள் சொல்லப்படும். சுத்தம் அத்தகாரம் சொல்லி நாம் ஈமானிலே பகுதியான சுத்தம் இருக்கிறது. இவரெல்லாம் சொல்ல தேவையில்லை. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், சுற்றுப்புற சூழ்நிலை சுத்தம், மல்பு சுத்தம் எல்லாம் நம்முடைய அறைகள் சுத்தமாக இருக்கிறதா, நாம் தங்கியிருக்கின்ற அறைகளுக்கு முன் உண்டான தாவரங்கள் சுத்தமாக இருக்கிறதா, அசுத்தமாகாமல் இருப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற சிப்பை தொட்டுகளை சிப்பைகளை போடுகிறோமா, அல்லது யுத்தத்திற்கு தூக்கி எறிகிறோமா? ஒரு கட்டத்திலே நாம் தரையில் கீழே படுத்து கிடந்தோம், வாரங்கள் தோறும் வெள்ளிக்கிழமை அறைகளை பெருக்குகின்ற தூக்குகின்ற சத்தம்
கருமையாக இருக்கும். இப்போது குப்பைகள் எல்லாம் கட்டிலின் கீழ் கிடக்கிறது, கட்டிலின் மேல் குப்பைகள் இல்லை. நாம் படுத்து கிடக்கின்ற கட்டில் சுத்தமாகத்தான் இருக்கிறது என்று கீழே குப்பைகளை வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் படித்த அந்த கல்வியினுடைய ஒழுக்கமா? ஈமானோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பொதுவாகவே அரசை எதிர்பார்ப்பதில்லை, மாணவர்கள் பல கோலங்களில் இருப்பார்கள் என்று. சில நேரங்களில் நம்மையும் மீறி தாழ்வாரம் நடந்து செல்லும் போது அந்த அழுக்குகளும் குப்பைகளும் கண்டித்து தெரிவிக்கின்றன. எனவே அதுவும் எப்பொழுது யார் பார்த்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக அல்ல உங்களுக்காக. இது முதல் ஒன்று. இரண்டாவதாக, நாம் நடந்து செல்கின்ற பாதைகள், சாலைகள், தெருவுகள், ரோடுகள், இதற்காக ஒருவர்கள் பெருமானார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தெருவுகளை எப்படி நடந்து செல்ல வேண்டும், நடந்து செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம் கலாமையினா எந்த முஸ்லீம் எதிரில் வந்தாலும் அவர் தெரிந்த முஸ்லீமோ தெரியாத முஸ்லீமோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அழைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், சொல்ல பார்க்க தெருவில் போகும் போது நான் அவர்களை பார்த்துவிட்டால் அவர்கள் சலாம் சொல்லாமல் போக மாட்டார்கள் என்ற பேச்சு என்பதற்காகவும் போடலாம். எந்த பொது கணங்களை பார்த்தால், அன்பானவர்களே, ஆனா மரியாதை கூச்சம் என்ற அடிப்படையில் உஸ்தாதுகளை பார்த்தா கூட உஸ்தாதுகள் அந்த மைதாவர்களாக மாணவர்கள் அந்த செய்த போறேன் அத்தனாமா அடையணும் என்று சொல்லத்தான் அடிக்கிறாங்க சொல்ல. உஸ்தாதுகள் ஒரு வாரமாக இருந்தால் நீங்கள் வேற வாரமாக போங்க அப்படின்னு சொல்லுங்க. உஸ்தாதுகளை பார்த்து சலாம் சொல்வது அத்துடன் நிறுத்துக் கொள்ளாமல் பொதுவாக எந்த கணக்கராக இருந்தாலும் அவங்களை பார்த்து சலாம் சொல்லு. நிச்சயமா அந்த துவா பெரிய பாயிராவாக ரவுல் பக்தர் பார்வையை காட்டுவது பொதுவான வீடுகளில் ஜன்னல்கள் திறந்திருக்கும், கதவுகள் திறந்திருக்கும். வீடுகளில் இருந்தால் பெண்கள் ஜன்னல் அதை வீட்டு வாசல் இருப்பாங்க. அவங்க பார்க்கறாங்க பார்க்கல, ஒன்றும் பல பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எந்த ஜன்னலையும் பார்க்கக்கூடாது. ரவுல் பக்தர் வருதா புருக்கா என்பது பெண்களுக்கு சொந்தமானதாக ஆண்களாக நமக்கும் இஸ்லாம் சொல்கிறது. நீ போகும்போது பார்வையில உன்னுடைய பார்வை இருக்கட்டும், சைட்ல இருக்கவானா இருக்கு. இதையும் சொல்லில் மோமினியும் எவ்வளவு அல்லாஹ் குர்ஆனில் இமாதத்துள்ளாதா சஃபுல்லாதா ரெண்டு நிலை. இமாதத்துள்ளாதா பிரபலமான அறிவு, பார்வையில் எது ஜனங்களுக்கு தொல்லை தருமோ அது கிடந்தா அதை எடுத்து ஓரத்தில் போடுறது, அதை எடுத்துட்டு போயிடுறது, இடத்துல போடலான்னு சொல்லி கல் மண் புல் இப்படியான விஷயங்கள். இமா கட்டுள்ளாதா இன்னும் இருக்கிறதே தப்புள்ளாத இமா கட்டுள்ளாதா பெரும்பாலும் நம்ம அந்த வேலையை செய்வோம். ஒரு முள்ளு கிடக்குது, நம்ம கவனிச்சிட்டோம். சரி, நம்ம கவனிச்சிட்டோம், முள்ளு கிடைக்கிறதுன்னு சொல்லி உஷாரா கால் வைப்போம். இன்னொரு ஆள் கவனிக்காம சீட்டா குச்சிருமே என்பதற்காக உடனே கீழே குனிச்சு எடுத்து போட்டோம். கப்புள்ளாக இருக்கிறது பிறருக்கு நம்மிடமிருந்து எந்த நோவினையும் வராமல் இருக்கும். கப்புள்ளாக அங்க எது கிடைக்கிறதோ அதை எடுத்து அகற்றி மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஆக்குறது. இன்னொன்னு, நம் காரணமாக நான் ரோட்டில் நடந்து போகும்போது மற்றவங்க போவதற்கு இறைஞ்சலாக ரோடை அடைச்சுட்டு போகக்கூடாது. மாணவர்கள் ஜமாத் ஜமாத் தான் போவோம், நாலு பேர் சேர்ந்து போவோம், அஞ்சு பேர் சேர்ந்து போவோம். இதில் என்ன கப்புள்ளாதான்னு சொன்னால், அந்த நாலு பேரும் தொழுகையில் போகிற மாதிரி ஒரே கப்பல் நின்று போனால் கால்வாசி அரைவாசி தெருவு சுத்தமாக அடைச்சிடும்.
அந்த பக்கத்துல சைக்கிள் வருவாங்க, இந்த பக்கத்துல சைக்கிள் வருவாங்க, ரொம்ப நேரம் ஆயிடும். இது சர்வசாதாரணமான விஷயம். எனவே ரெண்டு பேருக்கு மேலே சேர்ந்து போகக்கூடாது. மூன்று பேர் போனாலும் போகிறவங்க வரவங்களை கிடைக்கலாம். இதெல்லாம் இந்த பாடங்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. எல்லா உற்சாகங்களும் சொல்றாங்க, ஆனா செயலை நான் கொண்டு வரதில்லை. எங்க போய் செயலை கொண்டு வரது? எனவே ரெண்டு வார்த்தையை பாடமாக்கிருக்கீங்க. ஒன்னு இமாதத்துள்ளாதா, இன்னொன்னு கஃபுல்லாதா. இமாதத்துள்ளாதாலும் நம்மள்ட வரணும், கஃபுல்லாதா ஆக குறைஞ்சது. நம்மிடம் இருந்து எந்த சொல்லையும் மற்றவங்களை வரக்கூடாது. அன்பான மாணவர்களை, இப்படியா நான் போகும்போது நம்மை பார்த்து மற்றவர்கள் மாணவர்கள் இவ்வளவு ஒழுக்கமா போறாங்க, இவ்வளவு சாலையா இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் தானே இந்த மதுரைக்காரர் தானே, நம்முடைய பிள்ளைகளையும் நம் மதுரைக்காரர் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த செயல்களின் மூலமா ஒரு கபுலியத்தை சகாபாக்கள்லாம் பெரிய பயணங்கள் மணிக்கணக்கில் செஞ்செல்லாம் கபுலியத்தை. அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இஸ்லாமுக்கு தான் நடப்பாங்க. நியாயமா நடப்பாங்க, நேர்மையா நடப்பாங்க, உதவி சொல்ல மாட்டாங்க, உதவி செய்வாங்க. இதை பார்த்த ஜனங்க, இவங்க எதன் காரணமாக இப்படி ஒழுக்கமாக இருக்கிறாங்க, இவங்க எந்த மதத்தை பின்தேறாங்க, எந்த தீனை பின்தேறாங்க அப்படிங்கிற ஆய்வு செஞ்சு அவங்களுடைய மதத்தை பின்பற்றின எத்தனையோ வரலாறு நீங்கள் படிச்சிருக்கோம். அதனால இவங்களாக நாம் நம்முடைய தேசம் இஸ்லாத்தை பரப்பணும், நம்முடைய செயல்பாடுகளும் இஸ்லாத்தை பரப்பணும், நம்முடைய ஆடைகளும் இஸ்லாத்தப்படும். மதுரத்தால் இருக்கும்போது ரொம்ப கண்கள் குளிர அழகான ஆடையில் இருக்கிறீங்க, ஆனா நீங்க தனியாக இருக்கும்போது உங்க ஊர்ல இருக்கும்போது இந்த உயர்ந்த ஆடைகள் இருக்கிறது இல்லை. சாதாரணமான ஆடைகள்லாம் பரவாயில்ல, சட்டையை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய சட்டையாக தான் பரவாயில்ல, ஆனா டீ கட்டுனா தோத்து போயிடும். ஒரு மனிதருடைய ஒரு மாணவருடைய போட்டாவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அந்த மாணவர் இங்கே தான் ஓடினாரு. அந்த மாணவர் வந்து அரக்கை சட்டையை இப்படி மறுத்து விட்டுட்டு அப்படியே நிற்கிறார், மோசம் கொடுத்து போயிருக்கிறார். நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் நம்ம இங்கே பார்க்கும்போது ரொம்ப சங்கமான மாணவராக, வருத்தமான மாணவராக அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் அவருடைய போட்டா வந்துருக்குது. எப்படி வந்திருக்குது? நான் அந்த வாக்கு சொன்னால் நல்லா இருக்காருங்கிறதுக்காக வேண்டி அந்த முறையில் இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய இந்த செயல் மதுரசாவுக்கு ஒரு தோற்றம், வீட்டுக்கு ஒரு தோற்றம், சிறியா ஜாலியா இருக்கும் போது ஒரு தோற்றம், அந்த அமைப்பை மாற்றி எப்படி நீங்க மதுரசால இருக்கிறீங்களோ அப்படியே அப்படியே இவ்வளவு பெரிய குறிப்பா உங்களுக்கு வருத்தமா இருந்தா சட்டை போட்டுக்குங்க. ஆனா அந்த சட்டு உங்களுடைய அந்த கடைச்சி இருக்குது, அது மறக்கிறது. நான் அது தெரியாமல் இருக்கிறார். அதை விட அயா கட்ட சாப்பிடணும் இல்லை. சுக்கு போகும்போது அது எந்த முறையில் இருக்குது, எப்படி இருக்குது என்பதையெல்லாம் அந்த சின்ன சத்துகள் காண்பு கொடுக்குது. எனவே எந்த ஆளுமும் சின்ன சத்து போடவே கூடாது. நல்ல இருப்புக்கு கீழால அதை மறைக்கிற மாதிரி நல்ல உயர்ந்த சத்துகள் என்ன செய்யணும், போடும். இந்த யோஜனைகள்லாம் ஒழுக்கங்கள். இந்த ஒழுக்கங்களுக்காக தான் நாம் இந்த கல்வியை கற்றுக்கிறோம். இந்த ஒழுக்கங்கள் முதல்ல நம்மள்கிட்ட வந்தா தான் நாம் எந்திரிச்சு பயணம் செய்யும் போது அன்பானவர்கள் அது அசரல். அதே மாதிரி நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனிதர் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் நாம் அதிர்ஷ்டப்படுத்தும் பிரகாரம் ஆடை விட்டுருக்கிறாங்களா, அவங்க விட்டு இருக்கிற ஆடை உடுப்பு தெரியுதா, வயது தெரியுதா, முதுகு தெரியுதா.